Hello everyone, welcome to Decipher Tnpsc YouTube channel. நம்மளோட ஃபவுண்டேஷன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம 7th ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் டேம் அதோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் டேமில் மொத்தம் 4 லெசன் இருக்குது. சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா, எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா, நியூ கிங்டம்ஸ் இன் சவுத் இந்தியா, அப்புறம் டெல்லி சுல்தானேட். இந்த 4 லெசனும் தான் இன்றைக்கி நீங்கள் படிக்கணும். இது படிச்சுட்டு டெஸ்ட்டு போடுங்க. ஈவினிங்குள்ளார எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும். டெஸ்ட்டு போட்டுட்டு உங்களோட ஆன்சர்ஸை எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. இதோட ஓவர்வியூ, இந்த லெசன்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஓவர்வியூ இந்த வந்து வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா, இதில் வந்து நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 11th 12th கொஞ்சம் படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ் இருக்கு இல்லையா, எது இதெல்லாம் ப்ரைமரி சோர்சஸ்ஸு, எது இதெல்லாம் செகண்டரி சோர்சஸ் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லேண்டோட எந்தெந்த லேண்டு எது எது கொடுத்துருக்காங்க, வேளன் வகைனா என்னது, பிரம்மதேயானா என்னது அப்படின்றத நல்லா பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி மோனோமெண்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் யார் பில்ட் பண்ணா அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் காயின்ஸ், யார் எந்த காயின்ஸ் கொடுத்தாங்க, அந்த காயின்ஸில் வந்து என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கிங்ஸோட ஆட்டோபயோகிராஃபி இருந்துச்சுன்னா அது, பயோகிராஃபிஸ் யாராச்சும் எழுதியிருந்தாங்கன்னா அது, அந்த மாதிரி புக்ஸை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்தெந்த புக்ஸ் யார் யார் எழுதுனாங்க, எந்த கிங் கீழே அவங்க அதெல்லாம் எழுதுனாங்க, யாரோ யார் வந்து யாரை பேட்டர்னைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ட்ராவலர்ஸ், எந்தெந்த ட்ராவலர் எங்கெங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட இன்ஃப்ரன்சஸ் என்ன, அவங்க பார்த்ததில் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் லெசனு. இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கான டெஸ்ட்டை போடுங்க. அதே மாதிரி செகண்ட் லெசன் என்னன்னு பார்த்தா, எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் அதே மாதிரி ராஜ்புட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட கண்டெம்பரரிஸ் யார் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி எந்தெந்த ராஜ்புட்ஸ் எங்கெங்கே இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஏரியா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யார் யார் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டியை கட்டினாங்க, எதை ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்க் அண்ட் ஆர்கிடெக்சர், எந்த இதை எடுத்தாலும் ஆர்க் அண்ட் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட ஆர்கிடெக்சர்லாம் எந்த ஸ்டைலில் இருந்துச்சு, மண்டபமாக கோபுரமாக அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து சுல்தான்ஸ், அரபஸோட கன்கொஸ்ட்டு, அரபஸ் எப்படி வந்தாங்க, எந்த ரூட் வழியாக வந்தாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் படிச்சுக்கோங்க. அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எப்படி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கே இந்தியாவை எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி படிக்கணும். அடுத்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம் இன் சவுத் இந்தியா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து சோலாஸையும் பாண்டியாஸையும் மட்டும் கொஞ்சம் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த லெசன் ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த சோலாஸ்க்கும் பாண்டியாஸ்க்கும் யார் வந்து கான்டெம்பரரியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி, கான்டெம்பரரினா நார்த் இந்தியாவில் யார் யார் இருக்கு இவங்களுக்கு கான்டெம்பரரியாக இருந்தாங்க, சமகாலத்தவர்கள் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட லோக்கல் கவர்னன்ஸ், சோலாவில் வந்து லோக்கல் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி எது வந்து மண்டலம்னா என்னது, ஊர்னா என்னது, ஸ்தலம்னா என்னது, அந்த மாதிரி நிறையா இருக்கும், எல்லாமே படிங்க. அதே மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஹெட்டாக இருந்தால், நாட்டார்னா யார், சபையார்னா யார், அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், எந்தெந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த இன்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரிலீஜன், மேக்ஸிமம் இவங்க சைவைட்ஸாக தான் இருப்பாங்க, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் டெம்பிள், இதரோட ஆர்கிடெக்சர் பற்றி படிச்சுக்கோங்க. அப்புறம் பாண்டியாஸ்க்கு யார் வந்து அவங்கள விசிட் பண்ணால், அப்புறம் இந்த சதாயவர்மன் சுந்தரப்பன் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ப்ரெடிசஸர் சக்சஸர் இப்படி இருப்பாங்க. ஸோ மாரவர்மன் குலசேகரன், ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு 4 பேர், யார் ஃபஸ்ட்டு செகண்டு அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸோ எந்தெந்த கோர்ட்டில் எந்தெந்த புலவர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்து டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட்ஸ்க்கும் இதே மாதிரி தான், அஞ்சு டைனாசிட்டி இருக்கும், மம்லுக், கில்ஜி, லோடி, சையத் அந்த மாதிரி இருக்கும். அந்த அஞ்சு டைனாசிட்டிக்கும் யார் ஸ்டார்ட் பண்ணால் யார் லாஸ்ட்டு ரூலர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. யார் யார் எந்தெந்த பில்டிங்ஸை கட்டினா, எந்தெந்த கேபிட்டல்ஸை உருவாக்குனாங்க அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. மற்றபடி இதுவும் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ரொம்ப கதை மாதிரி தான் போகும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட எம்பையர் எங்கேருந்து எது வரைக்கும் இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யார் வந்து எந்தெந்த பில்டிங்கை கட்டினா, மோடி மஸ்ஜித் கட்டினது யார், ஃபிரோசாபாத் கட்டினது யார் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுவும் அவ்வளோதான். இது மாதிரி இந்த நாலு லெசனும் ரொம்ப ஈஸியான லெசன் தான், பட் உங்களுக்கு பேசிக்காக இது ரொம்ப தேவைப்படும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.